any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand கேபிஐ பாலா ரெண்டு வாரத்தில் 25 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் உதவி பண்ணிட்டுருக்காரு. ஒரு சாமானியன் ஒரு வாரத்தில் 25 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது, 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அது எங்கேருந்து வர்ற காசு? இன்னொரு இதில் வந்து பிளாக் மணியை ஒரு ஒயிட்டாக மாத்துறாரா? திடீர்னு அங்கே போய் இருக்கிறவங்களாம் அந்த ஏரியாவாசிங்களாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா, இல்லை வேறு யாரு கூட இருக்காரா, இவர் ஏதாவது பி டீமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அடுக்கடுக்காக வருது. நம்ம மக்கள் தான் வந்து எமோஷ்னலில் கனெக்ட் ஆகுது, சென்டிமெண்டலாக எமோஷ்னலி வந்து ஜெல் ஆனவங்க இல்லைங்களா, அப்படி ஹிட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உளவுத்துறை மூலமாக அந்த சேனலுடைய அதிபருக்கு, ஓனருக்கு வந்து ஒரு தகவல் வருது. இந்த ப்ரோக்ராமை இன்னும் ஒரு 5 வாரம் நீங்கள் நடத்துனீங்கன்னா சேனல் அவர் வாங்கிடுவார். சேனலே வாங்குற அளவுக்கு காசு வருது அப்படின்னு பதறி போகிறாப்ல. சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு எண்டுக்காடே உள்ள ஒரு அறிவிப்பே இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நிறுத்துறாங்க. நம்ம கேபிபி பாலா மாதிரி இல்லை, பல ஆட்கள் நம்ம வந்து கேட்குற கேள்வி என்னென்னா கேள்விக்குறி, எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்புறம் அவருடன் ஒரு நடிகர் சேர்றாரு, ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து மேல்மருவத்தூரில் போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் யாரோ ஒருத்தர் பெட்ரோல் போடும்போது ஒரு பைக்கை பற்றி அந்த பெட்ரோல் போடுற பையன் கிட்டக்கிற மறுநாள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்து போய் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு கையில் கொடுக்குறாரு. ஒரு ஹீரோவாக பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு டவுட் என்ன வருதுன்னா, அந்த ஹீரோவாக நடிப்பதற்கு தான் இவ்வளோ செஞ்சுருக்காரா இவர் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாலா மேலே ஒரு ஹீரோ ஆகிட்டாரு, ஹீரோ ஆக போகிறாரு அப்படின் போது ஒரு வன்மத்தை கேட்குற மாதிரியே சொல்கிறாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேபிஐ பாலா தொடர்ந்து வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அவரை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு வாரத்தில் 25 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் உதவி பண்ணிகிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு ஹீரோவோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்போது அது சோசியல் மீடியாவில் வரும்போது இன்னும் பெரிய வைரல் ஆகும், நிறையா பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் இவர் பார்க்குற வேலைக்கு இவர் பண்ணுற அந்த ஈவெண்ட்ஸு, ப்ரோக்ராமு, ஆங்கரிங்கை வச்சு சம்பாதிக்கிறத வச்சு இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு புகழ் மேலே போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ராகவலாரன்ஸோட பேசும்போது அடுத்து ஹீரோவாக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களை பார்க்கும்போது? அதெல்லாம் இல்லை, முதல் விஷயம் வந்து ரைட், ஹீரோவாக பண்ணட்டோம். ஒரு அவருக்குள்ள திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் சென்னைக்கு வந்தவர் வந்து. அதை தாண்டி வந்து சமீப காலமாக அவர் பண்ணுற உதவிகள், அது தனக்கு கிடைக்கிற அந்த சொற்ப வருமானம், அப்புறம் ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ கம்மியாலாம் வாங்காத நீ, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இப்போ ஒரு காலேஜ் ப்ரோக்ராமுக்கு போகிறோன்னா 30,000 ரூபா கொடுப்பாங்க, நீ பண்ணுற உதவிக்கு இந்த 30,000 ரூபான்னு டிமாண்ட் பண்ணி கேளு, வந்தீங்கன்னா அவ்வளோ மாசு இருக்குல்ல, 1 லட்சம் ரூபான்னு கேளு, அந்த 1 லட்சம் ரூபா நீ கையில் வாங்காத, சம்மந்தப்பட்ட யார் அந்த உதவி தேவைப்படுறவங்களுக்கு அனுப்ப சொல்லிவிட்டு அப்படின்னு நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்தில் 25 லட்சம் அப்படின் பொழுது நமக்கு சமூக ஊடகங்களில் வர கேள்வி என்னென்னா, அந்த 25 லட்சம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பதிலாக இன்னொருத்தர் கேபி பாலாவுடைய ரசிகராக ஒருத்தர், ஏன் லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் கொடுத்தா என்ன இருக்குது, கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது எங்கே போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இன்னொரு இதில் வந்து பிளாக் மணியை ஒரு ஒயிட்டாக மாத்துறாரா, விமர்சனங்கள் தான் வரல. அவர்கிட்டயே பிளாக் மணி, அவர்கிட்ட யாராவது பிளாக் மணி கொடுக்குறாங்களா, ஓகே, அதை ஒயிட்டாக மாத்துறாரா? இன்றைய காலகட்டங்களில் பிளாக் மணி இருந்தது, இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. அவரே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், நான் கூட கேஷாக கூட எதையும் வாங்குறதில்ல, எல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிடுங்கன்றேன். சம்மந்தப்பட்ட யாருக்கு தேவைப்படுதோ, இந்த அநாதை ஆசிரமங்கள் இல்லாதவர்களுக்கு, இவங்களாம் இந்த காலேஜ்லேயோ அல்லது எங்கேயோ ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போதோ, ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தும்போதோ அவங்க கொடுக்குறத அங்கேயே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கன்றாங்க. சரி, எது எப்படியோ ஒரு நன்மை கிடைக்குதுன்ற ஒரு விஷயம். ஆனால் இதை தாண்டி இவரை எப்படி பொதுவாக சொல்கிறேன், அரசியல்வாதிகள் அப்புறம் அந்த இந்த விளம்பரத்தை வச்சு தேடக்கூடிய மனிதர்களாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு புதுசாக போகிறீங்க, ஒரு உதாரணம் சங்கர் நகர் இல்லை வந்து மல்லிகா நகர்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, புதுசாக போகிறீங்க, திடீர்னு அங்கே போய் இருக்கிறவங்களாம் அந்த ஏரியாவாசிங்களாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய தலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்க கடுப்பாவான் இல்லைங்களா, நீ யாரான்னு கேட்பான், நீ யாரா, நீ நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கானா, இல்லை இவன் அடுத்து இந்த ஏரியாவுக்குள்ள அரசியலுக்குள்ளே வந்திருக்கானா, இங்கே வட்ட செயலாளராக கவுன்சிலராக மாறி அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆக போகிறானா அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் அவர் வந்திருக்கா, தொந்தரவுகள் வந்திருந்தால் அது ஏதாவது இல்லைன்னா வந்து ஃப்ரீயாக விட்டாங்களா, சரி நல்லா தான் செய்கிறாருன்னு, இல்லை வேறு யாரு கூட அது இருக்காரா, இவர் ஏதாவது பி டீமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அடுக்கடுக்காக வருது. ஒரு சாமானியன் ஒரு ஒரு வாரத்தில் 25 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது, 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அது எங்கேருந்து வர்ற காசு, பொதுவான ஒரு கேள்வி தானே சார். இன்றைக்கி போய் ஏரி வேலை செய்கிறாங்க ஜனங்கள் இந்த வெயிலில், 300 ரூபான்னு நினைக்கிறாங்க, 250 ரூபாயில் அந்த 300 ரூபாய்க்கு அந்த வெயில் அந்த ஏரி வேலைக்காக இன்றைக்கும் அது கூட கையில் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில்
இந்த புகழை வைத்து கொண்டு இப்படி செய்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்தில் எனக்கு நல்ல நான் கூட பாராட்டியிருந்தேன். நான் எந்த நோக்கத்துக்காக செய்கிறார் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து இவர் ஹீரோவாக நடிக்க வர்றாரு, அதை ஒத்துக்கிறாரு, சந்தோஷப்படுறாருன்னா ஓ இதுக்கு தானா அப்படின்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. அரசியலுக்குள் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ற பொழுது தன்னை கோமாளியாக சினிமாவில் காட்டிக்கொண்டு அரசியலுக்குள் நுழைந்தவர்கள்லாம் இருக்காங்க. அது வாசகர்களுக்கு நேயர்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. அது ஈஸியாக அவங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய இடம் எதுனா அதுதான். அந்த நேரத்தில் வந்து இங்கிட்ட ரீச் ஆகி ரீச் ஆகிருந்தோம், அது என்ன கோமாளித்தனம் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிறீங்க இல்லைங்களா. டக்கு டக்குன்னு அரசியலுக்குள்ளே போய் டக்கு எம்பி எம்எல்ஏ இப்படி ஆனவங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு வழியை வந்து கேபி பாலா பின்பற்றுகிறாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இதுக்காக தான் பண்ணாரா அப்படின்னு, இன்னொன்று இந்த மாதிரி உதவி பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா காசு எங்கேருந்து வருதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இதை தாண்டி இவர் நல்லது பண்ணுறாருல, இவருக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நிறைய காசும் அனுப்பிச்சிருவாங்க, நிறைய பேர் அனுப்புவாங்க, அதுக்கு கணக்கு வழக்கு நிறைய விஷயங்களை வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு சின்ன சின்ன உதவியாக இருக்கும்போது பரவாயில்ல, பட் ராகவரான்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரும் சேர்ந்து பண்ணுறாருன் போது அது நீ சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எவ்வளோ காசு வருது போகுதுன்றதை சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வாங்குறாரு அதை கொடுக்குறாரு, இவர் சம்பாரித்த காசு மட்டும்தானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை பாலாக்கு வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு சார். உங்களுக்கு சரியான ஆடிட்டிங் வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு வரைமுறைகள் இருக்குது. சரி, வெளியே இருந்தவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து யாருக்காவது உதவி பண்ணுன்ற ஒரு இப்போ என்ஆர்ஐஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த மத்திய அரசு ஆரம்பகட்ட காலத்தில் இந்த அறக்கட்டளைகள்லாம் வந்து ஒரு கண்காணிக்கணும். அறக்கட்டளைகள்லாம் ஈஸியாக வந்து அது அப்ரூவ் கொடுத்துடக்கூடாது. ஆமாம், அதுக்கு நிறையா சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. ஆமாம், நீங்கள் அறக்கட்டளைன்ற பேரில் நீ வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரபலமாக இருக்குது. எனக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தேன், நான் அந்த ஹீரோ பேரை சொல்ல விரும்பலை. நான் வந்து ஏங்க நீங்கள் பாட்டு யூடியூப் சேனலில் வந்து அவர் அவ்வளோ பண்ணுறாரு, இவ்வளோ பண்ணுறாரு, தடுக்கி விழுந்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு, அப்புறம் வந்து நீங்கள் பத்திரிகையிலையும் வந்து பிட்டாக எழுதிட்டு போகிறீங்க, சாதாரணமாக ஒரு பத்து வரியில் பிட்டுன்னு எழுதிட்டு போயிடுறீங்க. நீங்கள் எழுதுவது நீங்கள் பேசுவது அந்த ஹீரோவுக்கு வெளிநாடுகளிலிருந்து எவ்வளோ காசு வந்து குவியது தெரியுங்களா? அந்த ஹீரோ கரெக்டாக அதை ஒத்துமை சேர்க்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கே ஷாக்காக இருந்தது. ஓகே அப்படின்னு நீங்கள் பேசுறதுனால இல்லை, நான் நீங்கள் நான் கிடையாது, பொதுவாக வந்து பொதுவாக நீங்கள் பேசுறது கூட வச்சுங்களேன். இப்போ பொதுவாக ஊடகங்களில் பேசுறது, இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ சார், நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு வெயிலில் நடக்க முடியாமல் செருப்பு இல்லாமல் நடந்து வர்றாரு. ஒரு விஷயம் ஓகே, நீங்கள் பார்க்குறீங்க தம்பி இங்கே வாங்கன்றீங்க, என்ன இப்படி நடந்துட்டு வரீங்க? இல்லை சார், நான் வந்து பம்மல் பொழிச்சலூர்லேருந்து வரேன் சார், கால்நடையாக வரேன், ஷூட்டிங் நேரம் ஆகிடப்போது மவுண்ட் ரோட்லாம் ஓடி வந்தேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படியான்ட்டு. ஓகே, மறுநாள் அன்றைக்கி ஈவினிங் வந்து அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாரு, அதை தன்னை சுற்றி உள்ள ஆட்கள்கிட்ட எதையும் வந்து மீடியாக்கெல்லாம் சொல்லாதீங்கன்றார். இது சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுங்கன்னு அர்த்தம். அது மீடியாக்களில் பரவுது, பேச ஆரம்பிக்குது, அந்த ஹீரோ வந்து பெரிய கடவுளாக இது பண்ணுறது, இது வந்து செய்தி வந்து உலகம் பூரா பரவுது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது சில பேர் எவ்வளோ பேர்கிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு நாம் செய்ய முடியாத இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு நபர்கிட்ட நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு அறக்கட்டளை உருவாகிறது. அந்த அறக்கட்டளைக்குள்ளே அது போய் சேரும் பொழுது ஒழுங்காக அது போய் மற்றவர்களுக்கு போய் சேருகிறதான்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, இதுதான் அரசாங்கம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு சட்ட வரைமுறைகள்லாம் கொண்டு வந்தது, அதை கண்காணிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்தது. ஏன்னா திரும்பவும் சொல்லலை, அவரை பற்றி பேசியாச்சு. ஒரு சில இந்தியாவில் உள்ள ஒரு தொலைக்காட்சியில், ஒரு முக்கிய தொலைக்காட்சியில் ஒரு நபர் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அவர் உதவி செய்கிற குழந்தைகளை வைத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறார். அது ப்ரோக்ராம் வந்து தாறுமாறு இட்டு பெரிய அளவில் இட்டாகி என்ஆர்ஐக்கெலாம் வந்து கொட்டுறாங்க காசை. அப்படி ஒரு இட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்காம இருக்க முடியாது. அப்படி வந்து நான் நம்ம மக்கள் தான் வந்து எமோஷ்னலில் கனெக்ட் ஆகுது, சென்டிமெண்டல் எமோஷ்னலி வந்து ஜெல்லானவங்க இல்லைங்களா. அப்படி இட்டு ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உளவுத்துறை மூலமாக அந்த சேனலுடைய அதிபருக்கு ஓனருக்கு வந்து ஒரு தகவல் வருது, இந்த ப்ரோக்ராமை இன்னும் ஒரு அஞ்சு வாரம் நீங்கள் நடத்துனீங்கன்னா சேனல் அவர் வாங்கிடுவார். சேனலே வாங்குற அளவுக்கு காசு வருது, சேனலை வாங்கிடுவார் அப்படின்னு பதறி போகிறாப்புல. சில வருடங்களுக்கு முன்னே நடந்தது, அது சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு எண்டுக்காடே உள்ள ஒரு அறிவிப்பே இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் நிறுத்துகிறாங்க. இதுதான் சிக்கல். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கு தான் கொண்டு வந்தது இந்த வரைமுறை. இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். மற்றவங்க பேரை சொல்லி பணம் தானே சார், ஆசை தானே. உண்மையாக மனசுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒருத்தன் மனசில் வந்து உண்மையாக நம்ம உதவி பண்ணோம், நம்ம கையில் வந்து 100,000 ரூபா கிடச்சா பரவாயில்லன்னு போது அவனுக்கு 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னா அவனுடைய மனசு குரங்கு மனசு தானே. 1 கோடியில் 10 லட்சரூபா சேர்த்து 90 லட்சரூபா நம்ம வச்சுப்போமே, ஆசை தானே, ஆசையோடைய இது தானே. யாரும் இங்கே வந்து புத்துனோ காந்தியோ கிடையாது, அதுதானே. அதே சமயம் வந்து உதவி பண்ணுறவங்கள நம்ம வந்து
இதுவாகவும் தரைக்குறையாகவும் இதுவாகவும் பேசலை, அவங்களை வந்து விமர்சனம் பண்ணல. இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது நீங்கள் ஆராய்ந்து அந்த உதவி சரியாக போய் சேருதா, இவர் சரியான நபர் தானா, இந்த உதவி செய்கிறதுக்கு பின்னணியில் இவர் மாதிரி நம்ம கேபிபி பாலா மாதிரி இல்லை, பல ஆட்கள் நம்ம வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, கேள்விக்குறி வராங்க, ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, அனக்காபுத்தூரில் நிற்கிறாரு, தான் தான் இங்கே வந்து சோறு போட்ட இடம் இதுதான் சொல்கிறாரு. அங்கே வந்து அவர் கிடைத்த தொகை வந்து 2000 ரூபாய் இந்த மிக்ஜாம் புயலில் பிரித்து கொடுக்குறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்புறம் அவருடன் ஒரு நடிகர் சேர்றாரு, ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து மேல்மருவத்தூரில் போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் யாரோ ஒருத்தர் பெட்ரோல் போடும்போது ஒரு பைக்கு பற்றி அந்த பெட்ரோல் போகிற பையன் கிட்ட கேட்கும்போது, எல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டால் அடிப்பாங்க, நான் சைக்கிளே வாங்கி தர மாட்டாங்கன்னா, மறுநாள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்து போய் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு கையில் கொடுக்குறாரு. அப்புறம் எண்டில் வந்து நிற்கும் பொழுது இவர் ஹீரோவாக பண்ண போகிறார் அப்படின்னா, ஒரு டவுட் என்ன வருதுன்னா, அந்த ஹீரோவாக நடிப்பதற்கு தான் இவ்வளோ செஞ்சுருக்காரா இவர் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு உதவி செய்யும் போது வந்து வலது கை கொடுக்குறது வலது கை தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பழமொழியும் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ எடுத்து பண்ணும்போது ஆல்ரெடி ஹர்ஷா சாயின் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, இந்தியாவில் பெருசாக பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கேபிஐ பாலா மீடியாவில் இருக்கிறதுனால நிறைய பேர் தெரியுது. ஸோ வீடியோ எடுத்து பண்ணுறதோட நோக்கம் இதனால தான் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவர் வீடியோ எடுத்து பண்ணிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது காரணம் வந்து அந்த வீடியோ எடுத்தது தான்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, ஆமாம், நீங்கள் வந்து சார் ஒன்றும் இல்லை, ஒரு பழைய சினிமா ரிப்போர்ட்டர் அவர் ஒரு இது எழுதியிருப்பார் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்தில் வளர்ந்துக்கிட்டு வராரு. அப்போ பெரிய இந்த மாதிரியான அரங்கெலாம் இல்லை, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 2-3 நாடக அரங்கெலாம் இருக்குது. அதில் ஒரு நாடகம் பார்க்குறாரு எம்ஜிஆர், தன்னுடன் அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டுக்கிறார். இவர் பொம்மை சாரதி. ஓகே ஓகே. அவர் எழுதியிருக்காரு, கூப்பிட்டுக்கிட்டாரு, உட்காந்து பேசிட்டு வராங்க. சென்ட்ரல் ரிப்பன் பில்டிங் இருக்கு இல்லைங்களா, ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் ஒரு கேட் ஒன்று இருக்குது. சிந்தாதிரிப்பேட்டை வழியாக லாயிட்ஸ் ரோடுக்கு போகிறார், ராயப்பேட்டைக்கு போகிறார் வீட்டுக்கு. அப்போ அந்த ரிப்பன் பில்டிங் அந்த எதிர்க்க கேட்டு போட்டு வச்சுருக்கு, ரயில் வர்றதுக்காக. எதுவும் இல்லை, கிராசிங் இல்லை, 11 கிராசிங் இல்லை, அண்டர் கிரவுண்ட் இல்லை இருக்குது. அது பக்கத்தில் குதிரை லாயம் ரொம்ப காலம் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரில, ரொம்ப காலம் நானே பார்த்துருக்கேன். குதிரை கட்டி வச்சுருப்பாங்க, குதிரை வண்டிங்களாம் இருக்கும். அப்போ ஒரே கூட்டமாக இருக்குது, என்னடா கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உதவியாளர் போய் இது வந்து பொம்மை சாரதி பதிவு பண்ணியிருக்காரு பொம்மை பத்திரிகையில். கேட்டுன்னு வர சொல்கிறாரு, அவர் கேட்டுட்டு வந்து, ஐயா இது மாதிரி வந்து அவர் வச்சிருந்த ஒரு குதிரை வந்து இறந்து போயிடுச்சான், அதுதான் அவருடைய வாழ்வாதாரமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு கதறி கதறி அழறாரு அப்படின்னு. ஒரு குதிரையோட விலை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு, வந்து 350 ரூபா இருக்கும் அந்த காலகட்டங்களில் அப்படின்றாரு. 350 ரூபா இந்த குதிரை வாங்கி அது வந்து சேரத்துக்கு எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகும் இல்லைங்களா, ஆகும். அந்த 10-15 நாளைக்கு மளிகை சாமானுக்கு அவளுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு 80 ரூபா 100 ரூபா தேவைப்படும். சரி, 450 ரூபா 500 ரூபாயை கொடுத்துருங்க. அது அழுதுகிட்டு இருக்க அந்த குதிரைக்காரங்கிட்ட கொடுக்குறாரு, யார் கொடுத்தது சாமின்னு ஒன்று எம்ஜிஆர் நான் சொல்லி அனுப்புகிறாரு, நான் தான் கொடுத்துன்னு சொல்லாது, வண்டி நின்றுங்குது கேட்டு திறக்கிறதுக்காக. ஆர்வம் மிகுதியில் கொடுத்த தர்மவானம் இருக்கும்பொழுது சொல்லாமல் இருப்பானன்ட்டு சொல்லிட்டாப்புல, கூட்டம் மொத்தம் பதறி அடிச்சுன்னு ஓடி வருது எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு. சூழ்ந்துக்கிறாங்க காரை, ஏன் நீ வந்து சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த பிஏவை பார்த்து கேட்குறாரு. இப்போ காரில் விழுந்து கும்பிட்றாங்க, அது லெவல் நல்லா குதிரை வாங்கி நல்லபடியாக இருப்பான்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல எம்ஜிஆர் நினைத்திருந்தால் அது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோ, அந்த காலத்தில் ஒரு பத்திரிகையாளரே பக்கத்தில் இருக்கார், அவர் வந்து 10 பத்திரிக்கை நியூஸ் கொடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, செய்யலை வந்து. ஓகே, அதுதான் எம்ஜிஆர். ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது கூட ஒரு வீடியோ எடுத்த மாதிரி தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டேன் பார்த்தீங்களான்னு. இந்த அர்ஷா சாயும் அப்படி தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த யூடியூப்பில் நான் இவ்வளோ கோடி சம்பாரித்தேன், அதை தான் நான் திருப்பி கொடுக்குறேன். அவரும் ஹீரோ ஆகிட்டார். அவரும் ஹீரோ ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா, கத்த கத்தியாக ஏன்னா எல்லாரும் டிஜிட்டலில் இது பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் பார்த்தா நோட் நோட்டாக அடிக்க வச்சுருக்காரு. அவருக்கு எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல. அவர் எடுத்தமாதிரி நல்ல விஷயமாகவும் இருக்குது, திடீர்னு ஒரு சட்டியை எடுத்தும்போது இதை க்ளீன் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாரு. இதுக்கு எவ்வளோங்க, 40 ரூபான்றாரு, 40,000 ரூபா கையில் கொடுக்குறாரு. அதை ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய அர்ஷா சாயாக தான் ஆயோ பார்க்கிறாரோ கேபிஐ பாலா அப்படின்னு ஆரம்பத்தில் நாம் நினச்சிருந்தோம். அதை தாண்டி நான் ஹீரோ ஆயிடுறேங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார் அவர். ஓகே. பட் இப்போது நீங்கள் சொல்லும்போது பார்த்தா, இதே மீடியாவில் இதே டைமில் வந்த கெரியரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மிர்ச்சி விஜய் கூட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு படிக்க வைக்கிறாரு. ஒருத்தங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம், ஒருத்தங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துடலாம், ஆனால் படிப்பை கொடுத்துட்டா எல்லாத்தையும் அவங்களே வாங்கிப்பாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவர் இந்த மாதிரி வீடியோ எதுவும் பண்ணல. அதுவே நிறைய பேர் உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாலா மேலே இப்போ ஒரு ஹீரோ ஆகிட்டார், ஹீரோ ஆக போகிறாரு அப்படின்னும் போது ஒரு வன்மத்தை கேட்குற மாதிரியே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவர் இதுக்காக தான் பண்ணியிருக்காருப்பா, இதுக்காக தான் பண்ணியிருக்காரு, நம்ம நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் வெளியே சொல்கிறோமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வருது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இவங்களை வந்து வீடியோ போடுறவங்களை நாம் கேபிஐ பாலான் இல்லை, பொதுவாக அவங்களுக்கு இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது நான் சொல்லுங்கள் சார், நாங்கள் பண்ணுற 10 பேருக்கு இந்த வீடியோவை பார்த்து 100 பேருக்கு மற்றவங்க பண்ணுவாங்களேன்னு எல்லாருக்கும் அந்த மனசு வந்துருமா அப்படின்னு. இப்போ மிர்சி சிவா மாதிரி ஆட்கள் சொன்ன மாதிரி வந்து
ஒருத்தனுக்கு வந்து சாப்பாட்டை தாண்டி ஒருத்தனுக்கு கல்வின்றது ரொம்ப முக்கியம். அது அடுத்த கட்டத்துக்கு அவனை கொண்டு போய் நிற்க வைக்கிறது, ஒரு கல்வியை கொடுக்குறது, அதெல்லாம் நாங்கள் சைலண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது என்னென்னா அது இருக்க தான் செய்யும், ஒரு பொறாமல் வர தான் செய்யும். வந்து உங்களுக்கு வந்து இந்த மாஸ் மீடியா அதுவும் சினிமா மாதிரியான மீடியாக்குள்ளே வந்து இந்த பூமுன்னு வளர்கிறத வந்து ஒரு கடுப்பாக தான் ஆவாங்க. அதே சமயம் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் ஏன், இவ்வளோ பெரிய விளம்பரம் ஏன், இப்படி போகிற இடம் பூரா நான் இதுக்காக தான் பண்ணுறேன் இதுக்காக தான் பண்ணுறேன்னு நீங்கள் உதவி பண்ணுவது, விஜயகாந்த் உதவி பண்ணும்போது எந்த மீடியா இருந்தது, யார் பேசுனாங்க, அப்போ வரும் செய்திகளாக வரும், அதையோடு அவர் மறுத்துருவார் வந்து அதெல்லாம் போடாதீங்க செய்தி போடாதீங்க வேணாங்க அப்படின்னு. ராவுத்தரம் விரும்ப மாட்டார் வேணாங்க அப்படின்னு. இப்போ இறந்த பிறகு தான் ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிக்குது. வந்து அப்போது இருந்தது பிரிண்ட் மீடியா இருந்தது, அப்புறம் தனியார் சேட்டலைட் சேனல்கள் இருந்தது. நீங்கள் விஜயகாந்த் போய் இன்டர்வியூ பண்ணும்போது சார் இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வேணாங்க விடுங்க படத்தை பற்றி பேசுவோங்க, அதெல்லாம் வந்து இறைவன் நம்மக்கிட்ட கொடுக்குறான் ஒரு காசை, அதை நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு. விஜயகாந்த் தன்னுடைய சம்பாதித்த சொத்தில் 75% வந்து உதவி செஞ்சே கொடுத்துருந்தோம். இப்போ என்ன 30% கொடுத்துருக்காரு அந்த பசங்களுக்கு வந்து. அந்த பசங்களும் விஜய் பிரபாகரன் வந்து நானும் எங்கள் அப்பா மாதிரி உதவி பண்ணுவேன்றார், வந்து நானும் ஏழைகளுக்கு பண்ணுவேன்றார். அதை பார்க்கும்பொழுது இவங்க கேட்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வியாக இருக்குது, ஏன் இதை வந்து வீடியோ எடுத்து ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டு தான் நீங்கள் வந்து அந்த பப்ளிசிட்டி தேடணுமா, தேடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், ஆக்சுவலி பப்ளிசிட்டியோ வாட் எவரோ பட் நல்லது நடந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ கேபி பாலாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு. நன்றி, வணக்கம். இனி சம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.